ஏ டு ஜெட் எவ்ரிடே நேரலுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நாம் வந்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா சத்துக்கள் நிறைந்த ஒரு அருமையான கீரையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அது என்ன கீரை அப்படின்னு பார்க்குறீங்களா சாதாரணமாக எல்லா இடங்களிலுமே எல்லா காலகட்டங்களிலுமே கிடைக்கக்கூடிய மிக எளிமையாக ஒரு கீரை தான் இந்த கீரை ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எல்லா நேரத்துலேயும் எல்லா காலகட்டத்திலும் மிக விலை மலிவாக கிடைக்கிறதுனால என்னமோ இதுக்கு வந்து நம்ம யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆனால் இந்த கீரையில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் அடங்கியிருக்கு அப்படி என்ன கீரைன்னு பார்க்குறீங்களா முருங்கைக்கீரை தாங்க சாதாரணமான இந்த முருங்கையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து வைட்டமின் பி பி டூ சி இரும்புச்சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் புரதச்சத்து கால்சியம் ஜிங்க் மெக்னீசியம் பாஸ்வரம் முதலின்ன இது மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த முருங்கை கீரையானது தன்வசம் வச்சிருக்கு இந்த முருங்கை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப நிறைந்தது அதே நேரத்தில் அனைத்துமே வந்து மருத்துவத்திற்காக நமது முன்னோர்கள் பண்டைய காலத்திலேயே இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சரி நீர்களே இந்த முருங்கை கீரையானது என்னென்ன நோய்களை நம்ம போக்குகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் முருங்கை கீரையானது குளிர்ச்சி தன்மை கொண்டது இதை வந்து நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உடலில் இருக்கிற சூடானது தனியும் இதனால் உடலில் வந்து இந்த வேக்குறுகள் ஏற்படாமல் தடுக்கும் முருங்கைகளை சார வந்து நம்ம சிறிதளவு அடுந்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த முருங்கக்கீரையில் இருக்கும் கால்சியம் சத்தானது நம்முடைய எலும்புகளை திடமாக வைத்திருக்க உதவுகிறது கை கால்வலி மூட்டு வலி போன்றவற்றை போக்குவதற்கு இந்த முருங்கைக்கீரையானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது ஒரு சிலருக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புண் இது மாதிரி உருவாகும் அந்த வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணை போக்குவதற்கு அவங்க என்ன செய்யலாம்னா இந்த முருங்கைக்கீரையை வந்து அடிக்கடி உணவில் சீற்றளவு சேர்த்துக்கிட்டு வந்தாங்கனாலே கண்டிப்பாக அந்த வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாமே குணமாகும் இந்த முருங்கைக்கீரையில் வந்து வைட்டமின் சி சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் என்னென்னா நம்மளுடைய கண் பார்வையானது மிக தெளிவாக தெரிவதற்கு இந்த முருங்கக்கீரையானது மிக மிக சிறந்த ஒரு மருந்தாக திகழ்கிறது அதனால் இந்த கண் குறைபாடு இருக்கிறவங்க தாராளமாக வாரத்துக்கு இருமுறை வந்து இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது சருமத்தில் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் பருக்கள் இது எல்லாமே இந்த முருங்கைக்கீரையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோன்னா அது வந்து குணமாகும் முருங்கைக்கீரையை வந்து நம்ம உடம்பில் அதிகமாக எடுத்துக்கிறதுனால சிறுநீரகம் சிறப்பாக வெளியேற்றுவதற்கு உதவுகிறது நம்ம இந்த முருங்கைக்கீரையில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுனால அந்த நீர் சத்தானது நம்மளுடைய சிறுநீரகத்தின் வழியாக அந்த சிறுநீரகத்தில் இருக்கும் தொட்டுகளை வெளியேற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவுது அதே நேரத்தில் இதில் நிறைந்துள்ள சத்துக்களானது சிறுநீரகத்தை வலுவாக வைத்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது இந்த கீரையானது இரத்த சோகையை குணப்படுத்துவதற்கு பெயர் பெற்றது வாரம் இருமுறை இந்த கீரையை வந்து நாம் உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தால் நம்மளுடைய இரத்தமானது விருதி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதற்கு காரணம் என்னென்னா இந்த கீரையில் நிறைந்துள்ள இரும்பு சத்து தான் ஆனால் இந்த கீரையை உணவில் எடுப்பவர்களுக்கு இந்த இரத்த சோகைங்கிறத வராது கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரத்த சோகை நோய் ஏற்படாமல் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப துணையாக இருக்கு பெண்களின் கர்ப்பப்பையானது வலுவடைவதற்கு இந்த கீரை ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு இதனால பெண்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகமாக ஏற்படும் அதே போல் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப ரொம்ப உதவுது ஆகவே இரு பாலிரனுமே குழந்தை பாக்கியம் ஏற்பட இந்த முருங்கைக்கீரை வந்து ஆண் பெண் இருபாலருமே தாராளமாக இதை சாப்பிடலாம் இந்த கீரையில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் உள்ளது இதை வயதான தோற்றத்தை சீராக வைத்து கொள்ளும் அதனால் நம்மளுடைய வயது முதிர்வை வந்து குறைத்து தடுப்பதற்கு இந்த கீரையானது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் நம் வயது முதிர்வை வந்து ஒத்தி போடுவதற்கு இந்த கீரையானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த மலைச்சிக்கலால் வந்து அவதிப்படுறாங்க அது மாதிரி மலைச்சிக்கலால் அவதிப்படுறவங்களோ அல்லது மலைச்சிக்கல் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த கீரையில் வந்து நார்ச்சத்தானது ரொம்ப ரொம்ப அதிகமாக உள்ளது அதனால் இந்த நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருளை நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் வந்து ஏற்படுவது குறையும் எனவே மலை சிக்கல் இருந்து விடுபதற்கு இந்த கீரையானது மிக மிக ஒரு முக்கிய உணவுப் பொருளாக திகழ்கிறது இந்த கீரையை நாம் அடிக்கடி சாப்பிட்டு விட்றதுனால நம் உடம்பில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை குறைப்பதற்கு உறுதுணையாக இருக்கு அந்த கெட்ட கொழுப்புகள் குறைந்தாலே நம்முடைய உடல் எடையானது தான் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அதனால் உடல் எடை குறைக்க வேண்டும் என நினைப்பவங்க வந்து தாராளமாக வாரத்தில் இரண்டு முறை இந்த முருங்கக்கீரையை வந்து உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்